பொருத்தை விற்பதற்காக ஒரு முன்தொகை வாங்கி அந்த முன்தொகை சம்பந்தமாக பேலன்ஸ் கன்சிடரேஷன் எப்போ வாங்க போகிறாங்க அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு போட்டு நிர்ணயித்து எழுதப்படும் ஆவணம். சொத்தின் உரிமையாளரும் சொத்தை வாங்க போகிறோம்னு எழுதப்படும் ஆவணம் அப்படின்றதான் சேல் அக்ரிமெண்ட். நான் வந்து இந்த சொத்தை வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு தான் போட்டேன், ஆனால் 30 லட்சம் கொடுத்தனா அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மிரட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம கொடுத்த எக்ஸ்ட்ரா கொடுத்த பாண்டுக்கும் செக்குக்கும் வெவ்வேறு நபர் பேரில் அவங்க மட்டும் வழக்கு போட ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு கட்டத்தில் இவ்வளோ வழக்கை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்க சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி ஆகிடும். நாம் சேல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த சேல் அக்ரிமெண்ட்டோட நிப்பாட்டுங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பாண்டோ செக்கோ கொடுக்கறது நெசசிட்டி கிடையாது. இல்லை அதுக்கு மேலே செக்கோ பாண்டோ கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ரிசிப்ட் எழுதி வாங்குங்க, நான் வந்து பாண்டு செக்கு இந்த விஷயத்திற்காக உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தவங்ககிட்ட ஒரு ரிசிப்ட் வாங்கணும். ஒரு ஆவணம் வந்து ஆதாரத்திற்காக நம்ம வந்து ஒரு கடனுக்காக சொத்த கிரயமாக கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதற்கும் ஒரு ஆதாரம் கிரியேட் பண்ணணும். வசல் ஆவணங்களை கொடுக்கக்கூடாது. அசல் ஆவணம் நம்ம கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது கடனுக்கு ஏற்பட்ட ஆவணம்ன்றதுனால தான் ரெக்கார்டு என்கிட்ட இருக்க அசல் ஆவணம். யாருக்கு செக் கொடுக்கலாம் அவங்க பேரை ஃபில் பண்ணி எழுதுங்க, என்ன தொகையோ ஃபில் பண்ணுங்க. எந்த காலத்துலையும் பிளாங்க் செக் அப்படின்றதே கொடுக்காதீங்க. ஒரு கட்டம் நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படின்னு தெரியும் போது அவங்க என்ன கட்ட முடிவெடுக்க எடுக்கலாம்? அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து ஆதாரத்துக்காக ஏற்பட்ட அக்ரிமெண்ட் சொல்லிட்டு ஸ்டேஷனில் புகார் கொடுக்கலாம். யாரை நம்பியும் மக்கள் கிடையாது. மக்களுக்காக தான் சட்டம், மக்களுக்காக தான் எல்லாமே இருக்குது. நாம் நம்ம உரிமையை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான். சட்டத்தை பொறுத்தவரை ஒன்ஸ் நான் ஒரு புகார் கொடுக்குறேன், அந்த புகாரை ஏற்றுக்கல அப்படின்னா நேராக எஸ்பிக்கு ஒரு புகாரை கொடுக்கலாம். எஸ்பிக்கு நம்ம புகாரை கொடுத்துட்டு இது மாதிரி நான் புகார் கொடுத்தா ஏற்றுக்கல அப்படியே அதை பேஸ் பண்ணி நம்ம மேஜிஸ்ட்ரேட்டில் நம்ம அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நம்ம ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அது மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ஷன் வாங்கலாம். வழக்கறிஞர் ராஜ் பிரசன்னாவை சந்தித்து சில சட்ட ஆலோசனைகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து சேல் அக்ரிமெண்ட்டு, சேல் அக்ரிமெண்ட்டோடைய விளக்கம் என்னென்ன? சேல் அக்ரிமெண்ட், சேல் அக்ரிமெண்ட்ன்றது சொத்தை விற்பதற்காக அப்படின்றதா இல்லை கடனுக்காக அப்படின்றதா நீங்கள் கேட்குறீங்க? இல்லை, விற்பதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க, அப்போ கடனுக்கு போயிடலாம். சாதாரணமாக சேல் அக்ரிமெண்ட் அப்படின்றதுனா ஒரு சொத்தை வந்து ஏ அப்படின்றவர் ஒரு சொத்தை வச்சுருக்காரு, அதை பீன்றவர் வாங்க போகிறாரு, வாங்கிறதுக்கு விருப்பப்படுறாரு, அதை கொடுக்கறதுக்கு ஏவும் விருப்பப்படுறாருன்ற பட்சத்தில் இந்த சொத்தை ஒரு குறிப்பிட்ட கன்சிடரேஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்க தயாராக இருக்கேன். இந்த 5 லட்சத்தில் 1 லட்சம் ரூபா நான் வந்து அட்வான்ஸாக கொடுக்குறேன். ஏன்னா சாதாரணமாக ஒரு அட்வான்ஸ் போட்டால் தான் சொத்தை வந்து இவங்க வாங்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த கன்ஃபர்மேஷனை பொறுத்தவரையிலையும் ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அக்ரிமெண்ட் போடும்போது நான் வந்து இன்றைய தேதியில் உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபா பணம் கொடுத்தேன், பேலன்ஸ் தொகை 4 லட்சத்தை இத்தனை நாளுக்குள்ளே, இத்தனை மாதத்துக்குள்ளே, இல்லை இத்தனை வருஷத்துக்குள்ளே நான் வந்து உங்கள்கிட்ட கொடுத்து நான் வந்து சொத்தை கிரயம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சேல் அக்ரிமெண்ட் அப்படின்றோட தாத்பரியம். அதாவது சொத்தை விற்பதற்காக ஒரு முன்தொகை வாங்கி அந்த முன்தொகை சம்பந்தமாக பேலன்ஸ் கன்சிடரேஷன் எப்போ வாங்க போகிறாங்க அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு போட்டு நிர்ணயித்து எழுதப்படும் ஆவணம். சொத்தின் உரிமையாளரும் சொத்தை வாங்க போகிறோம்னு எழுதப்படும் ஆவணம் அப்படின்றதான் சேல் அக்ரிமெண்ட். சேல் அக்ரிமெண்ட் வந்து 2012 என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்றாங்க, 2012 அப்புறம் சேல் அக்ரிமெண்ட் ஹஸ்டு பி கம்பல்சரிலி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. சட்டப்படி ரிஜிஸ்டர் ஆகணும் சேல் அக்ரிமெண்ட். அதற்கு முன்னாடி அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டும் போட்டாங்க, ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டும் போட்டாங்க. ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் சாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து 100 ரூபாய்க்கு 1 ரூபா நினைக்கிறேன் ஸ்டாம்ப் டியூட்டி, 1 லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபா நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்னா கிராமத்துக்குள்ளேயே அன்ரிஜிஸ்டராக எழுதி ஃபாலோ பண்ணிப்பாங்க. 2012 முன்னாடி அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டுக்கு சேம் வேலிடிட்டி இருந்தது, ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் கூட இருக்கிற வேலிடிட்டி. 2012 அப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ரிஜிஸ்டர் அக்ரிமெண்ட்டு தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வேரியஸ் டிசிஷன்ஸ் இது பண்ணும்போது நீதிபதி என்ன சொல்ல, ஜஸ்டிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் போட்டதுனால அந்த அக்ரிமெண்ட் செல்லாமல் ஆகாது, அந்த சேல் அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரையிலையும் அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டோட உண்மைத்தன்மை என்னன்றது விசாரணையில் தான் தெரிய வரும், ஸோ விசாரித்து தான் அந்த அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் உண்மையாக பொய்யான்றதை சொல்லணும், ரிஜிஸ்டர் இல்லாமல் அன்ரிஜிஸ்டர் போட்டதுனால அந்த சேல் அக்ரிமெண்ட் செல்லாது அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியாது, அதனால் அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டும் வழக்குக்கு எடுத்துக்கோங்க, ஆனால் அதோடய உண்மைத்தன்மை அப்படின்றது விசாரணையில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி இப்போ அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டும் போடுறாங்க. பட் ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றது சேஃபர் சைடு நமக்கு. கடன் இப்போ அதே வந்து சேல் அக்ரிமெண்ட் வந்து கடன் வாங்குறாங்க. இப்போ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் ஒருத்தர் இன்னொரு இடத்த வச்சு
இவர்கிட்ட எனக்கு வச்சுக்கோங்க, நான் ஒரு 100,000 எனக்கு கொடுங்க, ஒரு இத்தனை வருஷத்துக்குள்ளே தரலீங்கன்னா நீங்கள் இடத்த எழுதிக்கோங்க. ஆனால் கடனாக தான் வாங்குறாங்க. இப்படி வாங்குறவங்க எந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது, இல்லை இடத்த அந்தமாரி எழுதி கொடுக்குற மாதிரி வாங்கக்கூடாது? உன்னால் இது ஒரு அருமையான கேள்வி, அதுவும் சமுதாயத்துக்கு இப்போ வந்து மிகவும் தேவையான கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். என்ன காரணம் அப்படின்னா, உன்னாலுமே கஷ்டப்படுறவங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்படின்றதான் கடன் வாங்குவாங்க. என்ன நம்ம சொத்தை வச்சு வாங்குகிறோமோ, இல்லை யாராச்சும் ஒருத்தர் சொத்தை வச்சு வாங்குறாங்க அப்படின்றது ஒரு ஒரு தேவைக்காக தான் வாங்குறாங்க. இந்த தேவைக்காக வாங்குறாங்க அப்படின்றது என்ன ஆகுன்னா, இந்த கடனுக்கு ஆதாரமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முன்னெல்லாம் பாண்டு தான் எழுதுவாங்க. அப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு சுத்தமும் இருந்தது, அதே நேரத்தில் சொன்ன வார்த்தைகளை மீறாமல் மனசாட்சிக்கு பயந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலங்கள் மாற மாற காலங்கள் இதாக எப்படி எப்படிலாம் இதெல்லாம் வந்து ஏமாற்றலாம் அப்படின்றது வந்து ஜென்ரலாக, நான் வந்து எல்லா மக்களையும் சொல்லலை, ஜென்ரலாக மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் இந்த எப்போ வந்து லேண்டுக்கு வேல்யூ அப்ரிசியேஷன் ஆக ஆரம்பித்ததோ அதுலேருந்து இந்த சிக்கல்கள் வந்து நிறையா க்ரியேட் ஆகிடுது. எது மாதிரி சிக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குகிறாங்க. கடன் வாங்கும்போது ஒரு ரிஜிஸ்டராக நீ எனக்கு சேல் அக்ரிமெண்ட் போட்டு கொடு, சேல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தா தான் நான் வந்து கடன் கொடுப்பேன் அப்படின்வாங்க. சாதாரணமாக ஒருத்தன் ஒரு 10,00,000 ரூபா கடன் வாங்குகிறான். 10,00,000 ரூபா கடன் வாங்கும்போது சொத்தோட மதிப்பு அப்படின்றது ஒரு 40,00,000 போகிற சொத்தாக இருக்கும். 40,00,000 போகிற சொத்துக்கு 10,00,000 ரூபாய்க்கு தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க. மக்களுக்கு தெரியும் உண்மை நிலவரம் என்னென்னா, கைட்லைன் வேல்யூ அப்படின்றது என்ன, மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் கைட்லைன் வேல்யூ அப்படின்றது வந்து 13,000 தான் இன்னும் இருக்குது சென்ட்டுக்கு. பட் ஆனால் சென்ட்டே அங்கே 13,00,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு, 12-13,00,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு, 100 மடங்கு அதிகம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா. என்ன அப்படின்ற மாதிரி இருந்தால் இவங்க வந்து ஒரு கைட்லைன் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணியோ, இல்லை ஒரு மார்க்கெட் வேல்யூ ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த தொகையை ஃபிக்ஸ் பண்ணியும் இவங்க வந்து ஒரு கடனுக்காக ஆதாரத்திற்காக கடனுக்கு ஆதாரத்திற்காக ஒரு சேல் அக்ரிமெண்ட் எழுதுகிறாங்க. அந்த சேல் அக்ரிமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க கடன் கொடுக்க தவறிட்டாங்க, இல்லை அதை வட்டியோ இல்லை வந்து கரெக்டாக வட்டி செலுத்த தவறிட்டாங்க, இல்லை வட்டி வந்து செலுத்தாததுக்கு பதிலாக இவங்க வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டே இவங்க கொடுக்கறதுக்கு வந்து தவறிட்டாங்க, ரொம்ப காலம் ஆகிப்போச்சு அப்படின்னா, இவங்க ஒன்று கோர்ட்டில் வந்து எனக்கு சேல் அக்ரிமெண்ட் போட்டு இந்த சொத்தை விற்கிறேன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டுடுறாங்க. அந்த சொத்தும் லாக் ஆகிடுது. அதே நேரத்தில் இவனால் வந்து உண்மை வந்து கடனுக்கு ஆதாரமாக தான் அந்த சொத்தை எழுதப்பட்டது அப்படின்றத இவங்களால் வந்து நிரூபிக்க முடியாமல் போயிடுது. ஸோ அதனால் ஒரு கடனுக்கு ஆதாரமாக நீங்கள் எழுதி வாங்குறீங்க அப்படின்னா, சேல் அக்ரிமெண்ட் அப்படின்றதுக்கு பதிலாக அடமான பத்திரம் போடுறது எப்பயுமே நல்லது. அடமான பத்திரம் போட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் என்றைக்காக இருந்தாலும் அடமானத்துக்கு இந்த சொத்து நான் அடமானமாக வச்சுருக்கேன், நான் உனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து நான் மீட்டுப்பேன், அதுதான் உங்களுக்கு சேஃப்டியை ஒழிய. கண்டிப்பாக ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கடன் வாங்குறது அப்படின்றது மக்களுக்கு சேஃப்டி கிடையாது. அதே நேரத்தில் இப்போ இருக்கிற ட்ரெண்டு கள்ளக்குறிச்சியில் என்ன அப்படின்னா, சேல் அக்ரிமெண்ட் மட்டும் இல்லாமல் பாண்டு செக்கு அது சம்மந்தமாக நிறையா ஆவணங்கள்லாம் எழுதி வாங்கிப்பாங்க. இவங்க வந்து நல்லவங்களாக இருந்துட்டாங்க, இவங்க வந்து வார்த்தை மாறாதவங்களாக இருந்துட்டாங்க அப்படின்னா தொந்தரவு இல்லை. இல்லை நம்மகிட்டேருந்து பணம் பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இல்லை திடுதுப்புன்னு நம்ம இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு என்ஹெச்ஓ இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸோ இல்லை டக்குன்னு ஒரு ஜிஹெச் ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியோ ஏதாச்சும் ஒன்று வந்துருச்சு, ஒரு மெடிக்கல் காலேஜோ வந்துடுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம லேண்ட் வேல்யூ டக்குன்னு ஏறுது. ஏறும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வந்து இந்த சொத்தை வந்து 10,00,000 ரூபாய்க்கு தான் போட்டேன், ஆனால் 30,00,000 கொடுத்தனா அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மிரட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம கொடுத்த எக்ஸ்ட்ரா கொடுத்த பாண்டுக்கும் செக்குக்கும் வெவ்வேறு நபர் பேரில் அவங்க மட்டும் வழக்கு போட ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு கட்டத்தில் இவ்வளோ வழக்கை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்க சொல்கிறதை நம்ம கேட்குற மாதிரி ஆகிடும். இதுதான் வந்து நிதர்சனமாக நடந்துகிட்ருக்கிறது கள்ளக்குறிச்சி மற்றும் இந்தியா முழுக்க. இதுதான் இப்போதைக்கு ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலேருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது. நாம் சேல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த சேல் அக்ரிமெண்ட்டோட நிப்பாட்டுங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பாண்டோ செக்கோ கொடுக்கறது நெசசிட்டி கிடையாது. இல்லை அதுக்கு மேலே செக்கோ பாண்டோ கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ரிசிப்ட் எழுதி வாங்குங்க, நான் வந்து பாண்டு செக்கு இந்த விஷயத்திற்காக உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தவங்ககிட்ட ஒரு ரிசிப்ட் வாங்கணும். ரிசிப்ட் வாங்கணும் அப்படின்னா இது வந்து நாலு பின்ன ஒரு சிக்கல்னாலும் ஆதாரமாக செயல்படும். இந்த செக்கு வந்து இன்னாருக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுக்கு ரெசிப்ட். இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு ட்ரெண்டு போயிட்டு சொத்தை வந்து கிரையுமே கொடுத்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் கிரையம் அப்படின்றது கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவ்வளவு தான்.
அதன் பின்பின்ட்டு நம்ம இல்லைங்க இது கடனுக்காக ஏற்பட்ட கிரயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபோர்ஜரி இல்லை ஃபேப்ரிகேஷன் இல்லைனா இந்த டாக்குமெண்ட் வந்து கொயர்ஷன் மூலிமா வாங்கினது அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா வாங்கினது அதாவது என்னை மிரட்டி வாங்கினது என்னை ஏமாற்றி வாங்கினது எனக்கு தெரியாமல் வாங்கினது வேறு ஆவணம்னு சொல்லி இந்த ஆவணம்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன கதை சொன்னாலும் சான்சஸ் அப்படின்றது வந்து 20-80 தான் மேக்ஸிமம் வந்து கோர்ட் வந்து ஒன்ஸ் ஒரு ஆவணம் நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்த பிறகு அந்த ஆவணத்தின் உண்மைத்தன்மைக்கு மாறாக கோர்ட் வந்து ஒரு அனுமானம் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எவிடன்ஸ் போட்டால் மட்டும்தான் நம்பும் சாதாரணமாக வாயிலாக நம்ம சொன்னோம் அப்படின்னு நம்பாது அதை ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றதும் ரொம்ப சிரமமான விஷயம் சட்டப்படி ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஒரு ஆவணம் வந்து ஆதாரத்திற்காக நம்ம வந்து ஒரு கடனுக்காக சொத்தை கிரயமாக கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதற்கும் ஒரு ஆதாரம் க்ரியேட் பண்ணணும் அசல் ஆவணங்களை கொடுக்கக்கூடாது அசல் ஆவணம் நம்ம கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது கடனுக்கு ஏற்பட்ட ஆவணம்ன்றதுனால தான் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது அசல் ஆவணம்ன்றதுக்கு ஏதாச்சும் ஒரு லூப் ஹோல் நம்ம இல்லை அவங்ககிட்ட ஒரு ரெசிப்டாக எழுதி வாங்கணும் இது மாதிரிலாம் செஞ்சால் மட்டும்தான் மக்கள் வந்து இந்த 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 கந்து வட்டியோ இல்லை மற்ற வட்டி அப்படின்றதுல இதுலேருந்து காப்பாற்றப்படுவாங்க நாம் மட்டும் ஏதோ கடன் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 செக்கையும் 10 பாண்டியும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மட்டும் வழக்கு போட்டு வந்து கடைசியாக நம்ம சொத்து போகிறவர்களையும் ஒன்றுமே பண்ண முடியாது மொத்தமாக நம்ம வந்து அவங்க சொல்கிறத கேட்டுதான் ஏன்னா வெவ்வேறு நபரில் இல்லை அப்படின்னா யாருக்கு செக்கு கொடுக்கலாம் அவங்க பேரை ஃபில் பண்ணி எழுதுங்க என்ன தொகையோ ஃபில் பண்ணுங்கள் எந்த காலத்துலையும் பிளாங்க் செக் அப்படின்றதே கொடுக்காதீங்க தொகையை போட்டு செக்கை கொடுங்க இது மாதிரிலாம் நம்ம சேஃப்டி ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதாரம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு செஞ்சோம்னா தான் நாம் ஒரு சேல் அக்ரிமெண்ட் ஆகட்டும் இல்லை கடனுக்காக ஒரு ஆவணம் எழுதி கொடுக்கறதாகட்டும் நாம் வந்து காப்பாற்றப்படுவோம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம சொத்தும் போயிடும் பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து பெருந்தொகை வட்டி அப்படின்றதில் எடுத்துட்டுருப்பாங்க இப்போ ஒருத்தர் சேல் அக்ரிமெண்ட்டில் போயிட்டு தெரியாதவங்க போயிட்டு எளிமையாக மாட்டிட்டாங்க இப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்டம் நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படின்னு தெரியும்போது அவங்க என்ன கட்ட முடிவெடுக்க எடுக்கலாம் அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து ஆதாரத்துக்காக ஏற்பட்ட அக்ரிமெண்ட் சொல்லிட்டு ஸ்டேஷனில் புகார் கொடுக்கலாம் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து இந்த ஆதாரத்துக்காக ஏற்பட்ட அக்ரிமெண்ட் ஸ்டேஷனில் சாதாரணமாக ஜென்ரலாக சொன்னால் ஒரு புகார் கொடுத்த உடனேவே நடைமுறை அப்படின்றது சட்டம் என்ன சொல்லுதுன்னா உடனே எஃப்ஐஆர் கொடுத்தாகணும் ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்தாகணும் விசாரித்து பார்த்து எஃப்ஐஆர் போட்டாகணும் எஃப்ஐஆர் போட்டு அது சம்மந்தமாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் இது பண்ணணும் பட் நம்ம இதில் வந்து நாம் வாழ்கிற உலகத்தில் நிதர்சனம் அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை ஒரு எஃப்ஐஆர் போகிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை பட் ஆனால் என்னென்னா நாம் ஒரு புகார் கொடுக்கலாம் எல்லாமே சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு யாரை நம்பியும் மக்கள் கிடையாது மக்களுக்காக தான் சட்டம் மக்களுக்காக தான் எல்லாமே இருக்குது நாம் நம்ம உரிமையை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் சட்டத்தை பொறுத்தவரை ஒன்ஸ் நான் ஒரு புகார் கொடுக்குறேன் அந்த புகாரை ஏற்றுக்கல அப்படின்னா நேராக எஸ்பிக்கு ஒரு புகாரை கொடுக்கலாம் எஸ்பிக்கு நம்ம புகாரை கொடுத்துட்டு இது மாதிரி நான் புகார் கொடுத்தா ஏற்றுக்கல அப்படியே அதை பேஸ் பண்ணி நம்ம மேஜிஸ்ட்ரேட்டில் நம்ம அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நம்ம ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அது மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ஷன் வாங்கலாம் நம்ம டைரக்ஷன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும் நாம் வந்து இவர் கேட்ட கேள்விக்கு இப்போ சார் கேட்ட கேள்விக்கு என்ன அப்படின்னா நாம் வந்து புகார் ஒரு ஸ்டேஷனில் புகார் கொடுத்து அதற்கான நம்ம சிஎஸ்ஆர் இல்லை ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருந்து அதை பேஸ் பண்ணி இது மாதிரி இது ஃபோர்ஜரி ஆகணும்னு நம்ம நீதிமன்றத்தில் வழக்கம் போடலாம் இந்த ஆவணம் வந்து இந்த ஆவணத்தின் தன்மை சேல் அக்ரிமெண்ட்டுக்காக ஏற்பட்டதில்லை கடனுக்காக ஏற்பட்டது இந்த கடனை நான் வந்து கொடுக்க தயாராக இருக்கேன் நான் வந்து வாங்கின கடன் 100,000 தான் ஆனால் ஆவணத்தில் இரட்டிப்பாக போட்டு 200,000 எழுதியிருக்காங்க இந்த கடனை நான் கொடுக்க தயாராக இருக்கேன் இதை விசாரித்து பார்த்துட்டு இந்த ஆவணத்தை ரத்து பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம் இப்போ பாண்டு அப்படி இல்லைன்னா எம்டி பத்திரம் இதெல்லாம் வந்து அசிஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடாது ஒரு சேல் அக்ரிமெண்ட்டுக்கு அப்படி சொல்லும்போது இப்போ தனிப்பட்ட முறையாக வந்து எதுவுமே சேல் அக்ரிமெண்ட் இல்லை இதெல்லாம் எம்டியாக எழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல இல்லை எப்பயுமே சிக்கல் தான் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் சொத்துக்கள் ஒன்றும் ஆதாரம் கிடையாது நான் சமீபத்தில் உண்மையாலுமே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க 800 ரூபா நான் அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிட்டேங்க சார் அப்படின்னாங்க 800 ரூபா இன்ட்ரெஸ்ட்டுங்க அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் ஒரு 3 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு 4 ரூபா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாரு என்னங்க 4 ரூபா இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப அநியாயமாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை அழகாக சொன்னார் சொத்து இருக்கிறவனுக்கு 1.5 ரூபா 2 ரூபான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க எனக்கு இன்னும் சொத்து இருக்கலாம் ஒன்றும் இல்லை என்னை நம்பி மட்டும்தான் தராங்க அப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் சார் இருக்கும் அப்படின்னாரு ஸோ இப்போ நடைமுறை இப்படி இருக்குன்னு நாமளும் தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது மாதிரி நாம் வந்து சொத்துக்கள் ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை நாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குகிறோம் அப்படின்ற பட்சம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்குகிறோன்ற பட்சத்தில்
நாம் என்ன பண்ணோன்னா நம்ம எழுதி கொடுக்குற செக் இருக்குல்ல, இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு 1 லட்சமோ இல்லை 10 லட்சமோ வாங்குறீங்க, 10 லட்சம் வாங்கினா கூட நீங்கள் ஒரு 10 பாண்டு தரீங்கன்னா 10 பாண்டு பிரித்து போட்டு 1 லட்சமாக எழுதி கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து என்ன அதுக்கான அசலோ, இல்லை ஒரு டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நான் 3 வருஷத்துக்குள்ளே திருப்பி கொடுத்துருவேன், உங்ககிட்டருந்து நான் 10 லட்சம் வாங்கியிருக்கேன், நீ சொல்கிறது வந்து 2 ரூபாவிட்டியோ 3 ரூபாவிட்டியோ சொல்கிறேன், அப்போ வருஷத்துக்கு 2 லட்சத்தி 40,000 இல்லை 3 லட்சத்தி 60,000 ஏதோ வட்டி வருது, ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ வட்டி வருதுன்னா நான் 3 வருஷத்தில் 12 லட்சம் வருது, அதிகபட்சம் ஒரு 22 லட்சரூபாய்க்கு மேலே நீங்கள் கொடுக்குற ஆவணங்கள் அவங்க பயன்படுத்தாதபடி ஃபில் பண்ணி கொடுங்க, நீங்கள் கொடுக்குற செக்கே ஃபில் பண்ணி கொடுங்க, கொடுக்குற பாண்டே ஃபில் பண்ணி கொடுங்க, எழுதுகிற பத்திரம் வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டேன் அப்படின்றத செய்யாதீங்க. பத்திரம் அப்படின்றத பொறுத்தவரையிலையும் பத்திரம் எங்கேருந்து வாங்கினாங்க, யார்கிட்ட வாங்கினாங்க, யார் பேரில் வாங்கினாங்க, கையெழுத்து உண்மையாக பொய்யான்னு 1008 கேள்வி இருக்கும், அது நம்ம நிறையா குழப்பலாம். ஆனால் செக்கு அப்படின்ற மாதிரி தான், ஓன் செக்கு அவன்கிட்ட எப்படி போச்சுன்னு ஒரே கேள்வியிலேயே நமக்கு பிரச்சனை வந்து நம்ம பக்கம் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி சட்டப்படி பேர்டன் நம்ம பக்கம் ஷிஃப்ட் ஆகிடும், நாம் தான் வந்து நிரூபிக்க வேண்டிய கடமையில் வந்து சட்டப்படி தள்ளப்படுவோம். அதே நேரத்தில் பாண்டு அப்படின்ற பட்சத்தில் ஒரு கையெழுத்து போட்டு பாண்டு கொடுக்குறோமோ இல்லை நாம் வந்து கையிறக்கி வச்சு பாண்டு கொடுக்குறோமோ, பாண்டுன்றது எப்படி உன் கையெழுத்து போட்ட பாண்டு எப்படி அவன்கிட்ட போச்சு நீ தான் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் அனுமானம் அப்படின்றது என்னென்னா, யார் அந்த செக்கையோ பாண்டியோ வச்சுருக்கானோ அவனுக்கு ஃபேவராக தான் இருக்கும். அதனால் உங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா, கடன் வாங்குகிற இடத்துல நாம் எவ்வளோ வாங்குகிறோமோ அந்த தொகையை ஃபில் பண்ணி வெத்து பாண்டோ வெத்து செக்கோ வெத்து பத்திரமோ கொடுக்காதீங்க, அது எந்த காலத்துலேயும் உங்களுக்கு தொந்தரவு தான். இப்போ ஓகே, கடன் வாங்குறவங்களுக்கு இந்த ரூல்ஸ், கடன் உண்மையாக ஒருத்தவங்க நேர்மையாக நம்ம தெரிஞ்சவங்க நம்பி கொடுக்குறோம், அவங்க தரமாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்கல்ல, ஓகே நம்பி ஒரு நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும், அவங்க எந்த மாதிரி கரெக்டான ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி வாங்கணும்? இல்லை இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடன் அப்படின்றது சட்டப்படி என்ன அப்படின்னா ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்வாங்க, பதிவு செய்யப்பட்ட ஃபினான்ஷியர்ஸால் மட்டும்தான் வந்து வட்டி அப்படின்றதே வாங்க முடியும். பதிவு செய்யப்படாத ஒரு இண்டிவிஜுவல் நபர் வந்து கடன் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக வட்டி அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா சட்டப்படி அது தவறு. அவங்க வந்து ஒரு பதிவு பண்ணாத ஸ்தாபனமோ இல்லை நபரோ அவர் வந்து கடன் கொடுக்குறேன் நான் வந்து வட்டிக்கு இது பண்ணுறேன் அப்படின்றது சட்டப்படி சொல்ல முடியாது, அது வந்து சட்டப்படி செல்லாது. இப்போ நாம் வந்து இது சட்டம், ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நடைமுறைக்கு வந்தோம் அப்படின்னா வந்து இண்டிவிஜுவல் நபர்ஸும் வந்து பணம் கொடுத்துட்ருக்குறாங்க. இண்டிவிஜுவல்ஸ் நபர் பணம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஆதாரமாக நம்ம சொன்ன மாதிரி இந்த சேல் அக்ரிமெண்ட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தான் செக்கு இல்லை பாண்டு இது மாதிரி ஆதாரங்கள் நாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து செக்யூரிட்டி வாங்கி வச்சுக்கிறோம். செக்யூரிட்டி அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து ரொம்ப சேஃபர் சைட் அப்படின்றது வந்து அடமான பத்திரம் மட்டும்தான். அடமான பத்திரம் போட்டோன்னா 100 ரூபாய்க்கு 1 ரூபா வட்டி தான் நம்ம கேட்க முடியும். அந்த அடமான பத்திரத்தில் ஒரு தொகையை ஃபில் பண்ணி நாம் வந்து இவ்வளோ தொகை நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லி நம்ம எந்த காலத்துலேயும் அந்த சொத்துக்கு நாம் வந்து ஒரு சார்ஜ் அப்படின்வாங்க. அவங்க எந்த சொத்து நமக்கு எழுதி கொடு அடமானமாக எழுதி கொடுக்குறாங்களோ அந்த சொத்தின் மேலே இந்த கடன் இருக்குது, இந்த கடனை விற்க இந்த கடனை வந்து டிஸ்போஸ் பண்ணாமல் அந்த சொத்தை விற்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம பத்திரம் எழுதி வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நாம் வந்து இந்த இது உண்டு, அதாவது என்னென்னா கண்டிஷ்னல் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது என்னென்னாங்க, 2 வருஷத்துக்குள்ளே நீ வந்து மீட்டுணும், நீ மீட்காத பட்சத்தில் இந்த சொத்து வந்து எனக்கு பாத்தியமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்திரங்கள் போடலாம். ஆனால் சமீபத்தில் போட்ட தீர்ப்புகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, கடனுக்காக ஏற்பட்ட ஆவணத்துக்காக தானே கண்டிஷனாக போடுறீங்க, அதனால் அந்த சொத்து வந்து உங்களுக்கு திருப்பி வராது, இந்த சொத்து வந்து ஒரிஜினல் ஓனருக்கு தான் போகும், நீங்கள் கடனை கேட்க தான் கடமைப்பட்டவர் அப்படின்னு தான் சொல்லுது. நம்மளை பொறுத்தவரையும் அடமான பத்திரம் போடுறது எப்பயுமே சிறப்பு நமக்கு தவிர்த்து வரும். இப்போ ஒரு வாரிசு இருக்காங்க, இப்போ ஒரு குடும்பத்தில் அப்போ 4 பேர் வந்து செயலுக்கு பின் கையெழுத்து போட்டால் ஒருத்தர் வெளியில் இருக்கார், அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, சப்போஸ் வந்து அவர் வந்து என் பங்கு அதில் கேஸ் போட்டு அதை மீட்டு எடுத்துக்க முடியுமா? எல்லாருக்கும் உரிமையை எப்பயுமே கட்டைல் பண்ண முடியாது. கையெழுத்து போடாதவரை பொறுத்தவரையிலையும் அவருடைய பங்கு கண்டிப்பாக அவங்க வந்து அக்ரிமெண்ட் ஹோல்டரை வந்து யார் வந்து நான் வாங்குறேன்னு சொல்கிறாங்களோ அவங்க வாங்க முடியாது. அந்த அவருடைய பங்கை தவிர்த்து மற்ற பங்கு தான் அவங்க வாங்க முடியும். அவருடைய பங்கையும் சேர்த்து சேல் அக்ரிமெண்ட்டில் எழுந்திருந்தாங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் செல்லாது. ஆனால் அந்த பங்குதாரரை வச்சு இந்த குடும்பஸ்தார் வந்து முறையிட்டு கேட்க முடியுமா, மொத்தத்தையும் இவங்க இப்படி தான் ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்ட்டு? ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்றது தான் அது சப்ஜெக்ட் டு ப்ரூஃப் அண்ட் ரெலவன்சி. நம்ம வந்து ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னா எப்படி ஏமாற்றினாங்க, நீங்கள் ஏன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டீங்க, கையெழுத்து போடும்போது உங்களுக்கு தெரியலையா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நாம் வந்து அது வந்து சப்ஜெக்ட் டு தி கன்சர்ன் கேசஸ், அந்த கேஸோட நேச்சரை பொறுத்தவரையும் ஏமாற்றினாங்களா இல்லையான்றதை முடிவு பண்ண முடியுது நம்ம. பட் ஆனால் என்னென்னா,
ஒத்துரு கையெழுத்து போடலாம், அவருடைய உரிமையை பொறுத்தவரையிலையும் கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தாது வாங்குறவருக்கு. ராஜ்பிரசன்னா அட்வொகேட் அவரோட சந்தித்து நிறையா வழக்கு சம்மந்தப்பட்டதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது வழக்கை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நேரடியாக அவரை தொடர்பு கொள்றதுனா அவருடைய நம்பர் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு சந்தேகம் அல்லது வழக்கை பற்றி ஏதாவது ஒன்றுனா அவரோட நேரடியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பொன்னான நேரத்தை நம்மளுக்காக ஒதுக்கி இந்த விஷயத்தை விளக்கியதுக்கு அவருக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி.